டியர் இன் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் பார்த்து ஜெபிக்க போகிற காரியம் நம்பிக்கையை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்பிக்கை என்பது ஒரு அழகான, மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு காரியத்தின் மீதோ நாம் நம்பிக்கை வைக்கும்போது மட்டுமே அதை சக்சஸ்ஃபுல்லாய் செய்து முடிக்க முடியும். நம் வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், உணர்வுகள் இவை எல்லாமே நம்பிக்கையை சார்ந்ததாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி எசேக்கிய ராஜாவை நாம் பார்க்கிறோம். அவர் 2 ராஜாக்கள் 18:5 பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல், மனுஷனை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் வாஞ்சையாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் தேவனை சார்ந்து வாழ பழகுவீர்களானால் கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டிப்பாக செய்வார். ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்கிறது, நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்து கொள்வீர். தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரின் நம்பிக்கை அழிந்து போகும். ஒரு காரியம் நடக்கவில்லை என்ற உடனே நமக்குள் சோர்வு வந்து விடுகிறது, பயம் வந்து விடுகிறது, கலக்கம் வந்து விடுகிறது. தேவன் ஒரு வேளை செய்யாமல் விட்டுவிடுவாரோ என்ற பயம் வந்து விடுகிறது, அவநம்பிக்கை வந்து விடுகிறது, அபிவிசுவாசம் வந்து விடுகிறது. உடனே யார் நமக்கு அனுகூலமாய் செய்து கொடுப்பார் என்ற வாஞ்சையில் மற்றவர்களை தேடி போகிற சூழ்நிலை. இதை தேவன் விரும்புவதில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவன் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து தேவன் என் வாழ்க்கையில் சொன்ன காரியம் எல்லாவற்றையும் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் காரியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென். தேவன் ஒரு சில நேரங்களில் காலதாமதங்கள் ஆகிறது என்பதற்காக முறுமுறுத்து கொண்டு வேதனையோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு தேவ சமூகத்தில் இல்லை, உங்கள் முகத்தை எப்பொழுதுமே துக்கமாய் வைத்து கொண்டு தேவனை மறுதளித்து கொண்டு நீங்கள் இருப்பீர்களானால் இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவனை மட்டுமே நம்பிக்கையாய் வைத்து வாழ பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நீங்கள் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறபடி உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு,
உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள், தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற காரியங்கள், தேவனிடத்தில் போராடி கொண்டிருக்கிற காரியங்கள், விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். இசக்கிய ராஜா பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசையா தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்த வார்த்தை, உன் ஆயுசு நாட்கள் முடிய போகிறது, உன் வீட்டை நீ ஒழுங்கு செய்து கொள் என்று சொன்னபோது தேவனிடத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். அந்த விண்ணப்பத்தை என் ஆண்டவர் தள்ளாமல் இசக்கியா ராஜாவின் ஜீவனை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அதனால்தான் இசக்கியா ராஜாவை கத்தர் சொல்கிறார், இவனை போல் நம்பிக்கை உள்ளவர்கள் முன்பும் இல்லை பின்பும் இல்லை. அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். ஏன் நாமும் அப்படி பெற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும்? நாமும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனை நோக்கி காத்திருக்கும் போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் தடையாயிருக்கிற காரியங்களில் ஒரு ஜெயத்தை என் தேவன், ஒரு வெற்றியை என் தேவன் கட்டளையிடுவார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை இழந்து போகாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. என் ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது வெற்றியாக முடியும். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போய் கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு முடங்கி விடாதபடிக்கு உற்சாகமாய் ஊக்கமாய் உழைக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டுமல்லாது, அநேக கடினமான காலங்களில் நீங்கள் இருக்கலாம், சூழ்நிலையில் இருக்கலாம், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்து போகாதீங்க. கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன் என்கிற நிச்சயத்தோடு, என்ற நோக்கத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட சிறந்த எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன், நல்ல ஒரு அடித்தளத்தை என் வாழ்க்கையில் நான் ஸ்தாபிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு இதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை இல்லாதபடிக்கு, முடங்கி விடாதபடிக்கு, நம்பிக்கையோடு கூட சின்ன சின்ன காரியங்கள் செய்தாலும் நம்பிக்கையாக செய்யுங்க. ஒரு நாள் அது பெரிய வெற்றியாய் உங்கள் வாழ்க்கையில் அது இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இது அற்பமான காரியம்தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. நம்பிக்கையாய் முயற்சி செய்யுங்க, ஒரு பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். நான் உங்களுக்காக உங்கள் நம்பிக்கையை எழுந்து போகாதபடிக்கு, நம்பிக்கையை கெடுக்கிற எல்லா கிரியைகளும் அழிந்து போகும்படியாக நான் இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் அந்நிய பாஷையில் பேசி நான் ஜெபிக்கப் போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பியுங்கள். தேவன் ஒரு வல்லமையை கொடுப்பார், ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், ஒரு பலனை கொடுப்பார், ஒரு நம்பிக்கையை உங்கள் மேல் அருள் செய்வார். இந்த நம்பிக்கை உங்களை பெரியவனாக மாற்றும். கர்த்தரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதும் இல்லை, அவர்கள் வீணாய் போவதும் இல்லை. வேதம் சொல்கிறபடி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் தலையை என் கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? நன்றி பரப சந்து ரியாந்தரபா. நம்பிக்கை இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய அப்பா வல்லமை அபிஷேகம், நம்பிக்கையின் அபிஷேகம் இறங்குவதற்காய் நன்றி. நிச்சயமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீது சொல்வது போல, என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், வெண்கல வீழ்களை வளைக்கத்தக்க புயங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை யுத்தத்திற்கு பழக்கி வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட வா. அந்த வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை, பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்கி விடாதபடிக்கு, ஓரமாய் அமர்ந்து விடாதபடிக்கு, நம்பிக்கையோடு போராடி வெற்றி பெற கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல் நீர்
கடந்து வர பண்ணுவதற்காய் நன்றி. நான் பார்க்கிறேன் ஒரு சிலரை கத்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரப சந்து உரியாந்தரப்பா, யாரெல்லாம் தலையில் கை வச்சு ஜபிக்கிறீங்களோ உங்கள் மேலே தேவண்ட அக்கினி இறங்குறத நான் பார்க்குறேன். தேவண்ட வல்லமை நம்பிக்கையின் அபிஷேகம் இறங்குவதை பார்க்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களை கண்டிப்பாக பெரியவனாக மாற்றும். உங்கள் தடைகளை மீறி ஓட செய்யும், தாண்டி ஓட செய்யும், தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை உள்ள நபராய் நீங்கள் மாறுவீர்கள். பிரச்சனைகளை எளிதாக கையாளக்கூடிய திறமையை கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றி பரஷத்தோ லிமா ரதன ரஷத்தோ காத்தியன் தரபா ரிமா தரபா. யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் என்று ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். லிப சந்தூ ரியாந்தராபா, என்னை அது உற்சாகப்படுத்தும், என்னை அது இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்தில் என்னை ஈடுபட செய்யும். ரிமா சந்தூரியா கத்தர், ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கும். ரிபா தராபா சந்தூ ரியாந்தராபா ரிக்கா தியாந்தர், சிலரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அபிஷேகத்தை பார்க்கிறேன். நன்றிப்பா நன்றிப்பா. இந்த அபிஷேகம் புதிய வேகத்தையும் புதிய உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆம் தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாழ்ந்திருக்கவும் செழித்திருக்கவும் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.